வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று நம்மளுடன் நிகழ்ச்சியில் இருந்திருப்பவர் திரு செல்வகுமார் சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த பட்ஜெட் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. உங்களுடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தளங்களை வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க. நம்மளோட தளத்துக்கு இந்த பட்ஜெட் பத்தின ஒரு விரிவான விளக்கம், பிளஸ் வந்துட்டு இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமோட எக்ஸ்பான்ஷன் தான் வந்துட்டு அதிகமா இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தையே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட திட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு வந்து இவங்க நிதி ஒதுக்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு. அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா பேசலாம். ஃபர்ஸ்ட், இந்த பட்ஜெட் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த சாராம்சங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் வந்துட்டு இருந்ததா? இல்லை, நிச்சயமா இல்லை. ஸோ நமக்கு வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட், என்ன ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னா, பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து நம்ம வெள்ளை அறிக்கையை வந்து ஒன்று கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து 570,000 கோடி கடன் இருக்குது. அதில் குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் டிஎன்இபி மின்சார வாரியத்துக்கும் போக்குவரத்து கழகத்துக்குமே 2,00,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு இந்த ஸ்கீம்ஸ், கவர்மெண்டோட இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லையும் 25%க்கு மேலே விரயமாகுது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற நலத்திட்டங்கள் வந்து தேவை இல்லாதவங்களுக்கும் போகுது, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வீக்கில் வந்து நமக்கு எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடுறாங்க ஆட்சிக்கு வந்துட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ பட்ஜெட்டுங்கிறத நம்ம ஒரு வரவு செலவு கணக்கு அப்படின்னு வச்சா கூட, அரசோட கவனம் எங்கே இருக்கு, அரசு வந்து எந்த இடத்துல வந்து பணம் செலவு பண்ண போகுது, எந்த இடத்துல வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண போகிறாங்க, எந்த தேவையில்லாத செலவுகளை குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தொழில்நோக்கு பார்வை, ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் நார்மலாக. ஸோ அப்படி தான் வந்து மன்மோகன் சிங் வந்தப்போ ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த மாதிரி வந்து வந்தோடனே வந்து புதிய திட்டங்கள் வந்தோடனே வந்து நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெரும் முயற்சி எடுத்து கொண்டுட்டு போகிறோம். அப்புறம் வந்து நமக்கு இந்த சிறு தொழில்களை டெவலப் பண்ணுறோம், கங்கா ரிவர் ரிஜுவினேஷனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ கூட நம்ம 2019 அப்புறம் வந்து ஜல் சக்தின்னு தனியாக மினிஸ்ட்ரி ஆரம்பித்து அதுக்கு நிதி ஒதுக்கி தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. அப்போ எப்போவுமே ஒரு அரசு புதுசாக ஆட்சிக்கு வர்றப்போ அவங்க போடுற முதல் பட்ஜெட்டு வந்து முதல் பட்ஜெட்டு தான் அடுத்த 5 ஆண்டுக்கான ஒரு ரோடு மேப், அடுத்த 5 ஆண்டுக்கான விஷனை வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம வெள்ளை அறிக்கையில் வந்து பிரச்சனையை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க, அதை நம்ம வரவேற்கலாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை வந்து படிப்படியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அது எதுவுமே இல்லாத ஒரு, இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் நாட் அ ஆம்பிஷியஸ் பட்ஜெட் பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 20,000 கோடி அரசுக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு 2 மாதம் பொது முடக்கம் போட்டதில். அந்த 20,000 கோடி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மத்திய அரசுட்டு இருந்த நிதி வந்து மருத்துவத்துறைக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு, அதனால் இவங்க வந்து மருத்துவத்துறை நிதியை மொத்தமான நிதியை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட், நாட் அ விஷனரி பட்ஜெட், நாட் அ ஆம்பிஷியஸ் பட்ஜெட். அது என்னோட முதல் கருத்தாக வைக்கிறேன். ஓகே ஓகே சார். சார், நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டேருந்து வந்துட்டு நிறைய எதிர்பார்த்தாங்களோ, அதாவது இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்களும் சரி எல்லாருமே வந்து நிறைய எதிர்பார்த்தாங்களோ, அது ஒருவேளை நிறைவேறாமல் போயிடுச்சோ? இல்லை, மக்கள் எதிர்பார்த்தாங்கிறத விட அவரா வந்து எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே வந்துட்டார். ஸோ நம்ம வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து நிறைய அதிகாரம் கொடுக்கணும், நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, வரி வருமானம் குறைஞ்சிருச்சு, நில பத்திரங்கள் அதுலேருந்து வர வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். அவரை வந்து டாஸ்மாகை நம்பி நம்ம 30,000 கோடி அரசுக்கு வருமானம் வருது, அதனால் சமூக இழப்புகள் நிறைய ஏற்படுது, அதனால் டாஸ்மாக் வருமானத்தை குறைக்கணும், அதுதான் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்லது அப்படிங்கிற நோக்கத்திலையும் கருத்துக்கள் வச்சுருந்தாரு. ஸோ அவரோட துறை அப்படின்னு பார்த்தோம்னா நிதி மட்டும் கிடையாது, மனித வள மேம்பாட்டுத் துறையும் அவர் கீழே வருது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கீழே வருது. அதனால் வந்து டாஸ்மாக் வந்து நம்ம மனித வளத்தை ஒரு சுரண்டக்கூடிய, ஒரு அரிக்கக்கூடிய ஒரு
ஒரு பழக்கம் ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாஸ்மாக்ல இருந்து அரசுக்கு எவ்வளவு வருமானம் போதோ, டாஸ்மாக்கு மக்கள் எவ்வளவு செலவு பண்றாங்களோ அது மக்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா பாதிக்கும், மக்களோட ஆயுள் காலம் அவங்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்குது, குறிப்பா ஆண்களோட ஆரோக்கியத்தை வந்து பாதிக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து டாஸ்மாக குறைக்கிறதுக்கு முயற்சி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பல்வேறு கருத்துக்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பல்வேறு இடத்துல சொன்னதுனால வந்து இவரா போய் சொன்னதுதான். ஸோ அதனால வந்து மக்கள் இது எல்லாமே வந்து செயல்படுத்துவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது எல்லாமே ஒரு வெட்டி பேச்சா தான் இன்னைக்கு நமக்கு நினைக்க தோணுது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் செயல் ஒரு 100% செயல் அப்படின்னா அவர் நடைமுறைப்படுத்தினது ஒரு 5% கூட இல்லை. ஓகே 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 சார். இப்போ பெட்ரோல் விலையில வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாய் வந்து குறைச்சிருக்கிறாங்க, இதை எப்படி வந்துட்டு ஈடுகட்ட போறாங்க மாநில அரசு? சரி, அவங்க சொன்னது வந்து பெட்ரோல் 5 டீசல் 4 ரூபா சொன்னாங்க, இப்போ வந்து வெறும் 3 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அது வந்து 3 ரூபாய் குறைச்சது நம்ம வரவேற்க கூட ஒரு 1000 கோடி வருமான இழப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே விலைவாசி குறையணும், பேருந்து கட்டணம் குறையணும், உங்களுக்கு வந்து மற்ற இன்புட் எல்லாமே போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் குறையணும் அப்படின்னா டீசல் டாக்ஸஸையும் இவங்க வந்து குறைச்சிருக்கணும். ஸோ டீசல்ல வந்து குறைக்காத வந்து ஏமாற்றம் தான். ஓகே 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 சார். சார், இப்போ ஒரு ஒருத்தர் தலா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் மேல வந்துட்டு கடன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு நபருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை வந்துட்டு வெள்ளையர்களே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கடன் வந்து தீர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்று இந்த திமுக அரசு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி செய்வாங்க அப்படின்றது இந்த பட்ஜெட்லயே அதுக்கான பாதை வகுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படி எந்த ஒரு செயல் திட்டம் இல்லை. ஓகே, ஆனா இந்த கடன்ங்கிறது வந்து இன்னைக்கு புதுசா வந்தது கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. 2021 பிப்ரவரி மாதம் இடைக்கால நிதிநிலை அறிக்கை ஓபிஎஸ் அவர்கள் தாக்கல் பண்ணப்ப கூட அதுலயே 5.7 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்கு, இந்த வருடம் 2022 மார்ச் வர்றப்ப அவ்வளவு கடன் இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு புதுசா வந்து எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது, மக்களை ஒரு திசை திருப்புற முயற்சி. நம்ம இன்னொரு ஆங்கிள் இப்ப எடுத்தா கூட 2 லட்சம் கோடி கடன் இருந்தா கூட வருடம் ஒரு தனி ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து அரசுக்கு போற வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபா. ஓகே, சோ வருடமா வரி வருமானம் வந்து 2 லட்சம் கோடி தமிழக அரசுக்கு வருது. மாநில அரசு வருவாய், மத்திய அரசு வருவாயில் பங்கு எல்லாம் சேர்த்தோம்னா 2 லட்சம் கோடி வருது. அப்போ 1 லட்சம் ரூபா ஒரு ஒரு குடும்பம் கட்டிட்டு இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாயில 15,000 வந்து டாஸ்மாக் வரி மூலம் வருமானம் வருது. டாஸ்மாக் எடுத்துட்டோம்னா டாஸ்மாக் வரி மட்டும் அரசுக்கு 15,000, அது இல்லாம தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு ஒரு அமௌண்ட் போகும். ஸோ டாஸ்மாக்குன்னு சராசரியா ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணதை நம்ம எடுத்தோம்னா 30,000 to 40,000 ரூபாய் வரும் ஒரு குடும்பத்துக்கு. அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க டாஸ்மாக்ல. ஓகே ஓகே ஓகே. அரசு வந்து டாஸ்மாக் கட் பண்ணாலே இவங்க 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே 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 சார். சார், இப்போ இந்த குடும்ப தலைவிகளுக்கான மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 1,000 ரூபா அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில. இந்த ஒரு நிதி நெருக்கடியான சூழ்நிலைகள் இதை வந்து நிறைவேற்ற முடியுமா, இல்ல வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருஷத்துல வந்துட்டு இந்த சலுகை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ வந்து குடும்ப தலைவிகள் அப்படின்னு ரேஷன் கார்டு கணக்கு எடுத்தா 2.16 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாசம் 1,000 அப்படின்னா உங்களுக்கு மாசம் 2,000 கோடி வேணும். வருஷம் 24,000 to 26,000 கோடி குறைஞ்சபட்சம் தேவைப்படும். அது வந்து 2 லட்சம் கோடி வருமானம் இருக்கிற பட்ஜெட்ல ஒரு திட்டத்துக்கு இவ்வளவு பணம் இந்த அரசினால இந்த 5 வருஷம் எப்பவுமே இவங்களால செயல்படுத்த முடியாது. அது வந்து மக்களை ஆசையை காட்டி தூண்டுறதுதான். நம்ம சதுரங்க வேட்டையில வர்ற மாதிரி வந்து மக்களோட ஆசையை காட்டி ஆசையை தூண்டி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனாலதான் இப்ப எப்படி பேக் அடிக்கிறது அப்படின்னு தெரியாம வந்து காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நம்மளோட கருத்து என்ன 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 இருக்கு அப்படின்னா, தேவைப்பட்டவங்களுக்கு நீங்க 4,000 to 5,000 கூட கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா மொத்தமா ஒட்டுமொத்தமா மக்களுக்கு கொடுக்கறத வந்து நம்ம எதிர்க்கிறோம். யாருக்கு தான் அவங்களுக்கு எந்த வருமானமே கிடையாது, அவங்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு பணம் போகல, அவங்களுக்கு வந்து மத்த உதவித்தொகை சிலிண்டர் வந்து சிலிண்டர் வாங்குறதுக்கே அவங்களுக்கு காசு இல்லை, இலவச அரிசி போகல, அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க பணம் கொடுங்க, ஒரு பயன் இருக்கும். அவங்களால வந்து ஊனமுட்டவங்களால வேலை செய்ய முடியாது. வேலை வாய்ப்பு கொடுத்துதான்
நம்ம வந்து மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், அதுக்கான சம்பளத்தை கொடுக்கணும், அது போதும். ஓகே ஓகே. சோ இலவசமா பணம் 1000 ரூபாய் கொடுக்கறது எத்தனை நாளைக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? கரெக்ட் கரெக்ட் சார். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது ஹெல்த் கேர்ல வந்துட்டு மத்திய அரசோட ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு, அதனால இவங்க வந்து ஸ்பெண்டிங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது என்ன அப்படின்னா, மத்திய அரசோட ஸ்கீம் பலது வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு இவ்வளவு ஒதுக்கிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பட்ஜெட் வந்துட்டு வெளியிட்ட மாதிரி ஒரு. இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம ஜல் ஜீவன் எடுத்துக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு புதிய அரசு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைரக்ஷன் விஷன் செட் பண்ணுவாங்க. சோ ஜல் ஜீவன் வந்து இந்த மோடி அரசு மோடி 2 அதாவது 2019 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. இது வரைக்கும் எந்த அரசோட செயல் திட்டமே இவ்வளவு வேகமா நடந்தது இல்லை. சோ நமக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே 20 லட்சம் கனெக்ஷன் புதுசா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க 2019 வந்து 21 ரெண்டு வருஷத்துல. சோ 2019 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சாங்க, 2021 இரண்டே வருடத்துல 20 லட்சம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ மத்திய அரசு திட்டத்துப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற 1.25 கோடி குடும்பங்களுக்கு 1.25 கோடி குடும்பங்களுக்கு இணைப்பு வந்து 2024 மார்ச்சுக்குள்ள கொடுக்கறது அவங்க திட்டம். அதுக்கு 5000 கோடி இது வரைக்கும் நிதி ஒதுக்கிட்டாங்க, மாநில அரசு ஒரு 500 கோடி தான் கொடுத்துருக்கு இன்னைக்கு தேதி. சோ இவர் வந்து நிதி ஒதுக்கு கிடையாது. நான் வந்து அந்த நம்ம இப்ப ஜல்ஜீவனுங்கிறது ஊராட்சியில வருது, கிராமப்புற வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கற திட்டம். அந்த ஊராட்சித்துறை பட்ஜெட்லயும் போய் தெளிவா பார்த்துட்டேன், அதுல வந்து போன அரசு எவ்வளவு, அதாவது அதிமுக அரசு பிப்ரவரியில எவ்வளவு பணம் போட்டாங்களோ அதே பணம் தான் இந்த வருஷம் போட்டிருக்காங்க. இவங்க நிதி ஒதுக்காம நாங்க 2000 ரூபாய் மதிப்பீட்டுல அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2000 நீங்க இந்த பட்ஜெட்ல இருந்தாதான் நம்ம கணக்குல வரும். 2000 இந்த பட்ஜெட்ல போடாம பொத்தம் பொதுவா வந்து சொல்லிட்டாங்க, மத்திய அரசு 3600 கோடி ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த வருஷம். சோ இந்தியால இதுதான் அதிகம், ஒரு மாநிலத்துக்கு 3691 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிருக்காங்க. ஏற்கனவே மத்திய அமைச்சர் இவரு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டுல பணிகள் வந்து மெதுவா போகுது அப்படின்ட்டு. அதுக்கான நிதி இவங்க ஒதுக்காம மத்திய அரசு கொடுக்கற நிதியை வந்து வாங்கி இவங்க செயல்படுத்துற அளவுக்கு கூட போதுமான நிதி ஒதுக்கல, வெறும் விளம்பரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இவங்களும் வந்து அதே மாதிரி 2024 கூட நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க, பண்றதுக்கு நிதி ஒதுக்கினா தானே பண்ண முடியும். புரியுது புரியுது புரியுது. ஓகே ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 100 நாள் திட்டம் இவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க வந்து 1 நாளுக்குள்ளேயே 300 ரூபாய் பண்ணுவோம், 100 நாள் வந்து 180 நாள் பண்ணுவோம் அப்படின்னு. அதை திரும்பி வந்து அந்த வெறும் 100 நாள் திட்டத்தை 180 நாளா பண்றதுக்கும், ஊதியம் வந்து 275 ல இருந்து 300 ரூபாய் பண்றதுக்கும் மத்திய அரச வலியுறுத்துவோம் அப்படிங்கறது வந்து பட்ஜெட்ல சொல்லவே தேவையில்லை. அது தவறான செய்தியா மக்கள்கிட்ட போகுது. மக்கள் வந்து இப்ப 100 நாள் 150 நாள் பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து இப்ப சம்பளம் வந்து 300 ரூபாய் கொடுக்க போறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு தவறான செய்தி பரப்பிட்டு இருக்கு. ஓகே 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 சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களோட இந்த பட்ஜெட்டை பத்தி.